டூ ஐ கோ. இங்க என்ன கொண்டு வந்து நல்லா பாருங்க, டூ ஐ கோல் என்ன கொண்டு வந்திருக்க, வேர் மட்டும் செகண்ட். இப்ப இங்க என்ன அர்த்தமா இருக்கும், வேர் டூ ஐ கோ? நான் எங்கே உள்ள பாருங்க, வேர் போ, கரெக்டா சொல்லணும். நான் எங்கே, கரெக்டா சொல்லுங்க, நான் எங்கே போகிறேன். அவ்வளவு, நான் எங்கே போகிறேன். எங்கே நான் போகிறேன்னாலும் தப்பு இல்லை, ஆனா நான் எங்கே போகிறேன் தான் கரெக்டான தமிழ் இது. இங்க பாருங்க, இந்த எங்கே வந்து இங்க வேர் முன்னாடி இருக்கு பாருங்க. இங்கிலீஷ்ல இந்த பொசிஷன் ரொம்ப முக்கியம். நான் ஒரு வேர்ட் வச்சு கோ ஆரம்பிச்சேன், ஒன்னு ஒண்ணு ஆட் பண்ணிட்டே வர்றேன், அந்த மீனிங் வந்து ஸ்ட்ரைட்டா மாறுது. இங்க பாருங்க, ஐ கோ நான் போகிறேன், இங்கெல்லாம் கரெக்டா இருக்கு. வேர் வந்து இங்க வெளியில இருக்கு பாருங்க, எங்கேங்கிறது இங்க உள்ள இருக்கு பாருங்க. ஆங்கிலத்துல நீங்க வாக்கியங்கள் மாற மாற என்னன்னா பொசிஷன் மாறும். இப்ப ஹவ் டு ஐ கோ, ஹவ் டு ஐ கோ, இதுக்கு என்ன அர்த்தம், நான் எப்படி போகிறேன், நான் எப்படி போறேன், நான் எப்படி போறேன். இப்ப அதுக்கு வந்து நீங்க வந்து யூ நான் எப்படி போகிறேன், ஹவு டு ஐ கோ. நான் எப்படி, நான் அதுதான் எல்லாமே கொண்டு வர போறேன், அதுதான் அதுலதான் இங்கிலீஷ் இருக்குது. இப்ப நீங்க கேட்டிங் பாத்தீங்களா, முக்கியமான ஒரு கேள்வி, அது எல்லாமே நீ கொண்டு வந்துடலாம். வென் டு ஐ கோ, வென் டு ஐ கோ, நான் எங்கே, நான் எப்பொழுது போகிறேன். அவ்வளவுதான், அவ்வளவுதான் வந்துருக்கு. நான் எப்பொழுது போகிறேன், ரைட். இப்ப why do I go, எல்லாம் நான் பெருசா எதுவுமே சேஞ்ச் பண்ணல. why do I go, நான் ஏன் போகிறேன், நான் ஏன் போகிறேன், நான் ஏன் போகிறேன், ரைட். சோ தமிழும் சரி இங்கிலீஷும் சரி அது சேஞ்ச் வந்து அது ஒரு லெட்டர்ல தான் வருது. ஆல் ரைட், வனிதா மேம், நீங்க எனக்கு வந்து இதை மட்டும் படிச்சு காட்டணும். இது இது ஒரு சென்டென்ஸ், ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு நாலு ஒன்பது சென்டென்ஸ் எனக்கு படிச்சு காட்டுங்க, இங்கிலீஷ்ல மட்டும் படிச்சு காட்டணும். நல்ல வால்யூமா படிக்கணும், நல்ல வால்யூமா படிக்கணும். ஐ கோ, ஐ டு கோ, நான் போகிறேன். ஐ டு நாட் கோ, நான் போவதில்லை. டு ஐ நாட் கோ, டு ஐ கோ, நீங்க நீங்க வால்யூமே வரல எனக்கு, அதுக்கு தான் கேட்டேன் நானு. டு ஐ கோ கேள்வி, ஐ டு நாட் கோ, டு ஐ நாட் கோ, பாருங்க வேர் டு ஐ கோ, ஹவு டு ஐ கோ, அந்த கேள்வி தான் அது. வென் டு ஐ கோ, வை டு ஐ கோ, கொஞ்சம் நீங்க அப்சர்வ் பண்ணுங்க. ஏன்னா அந்த கொஸ்டின்ல வந்து அந்த எமோஷன் இருக்கும். இப்பதான் வந்து இது எப்படி ஐ கோ, ஐ கோ வந்து டூ கோ, டூ பிளஸ் கோ பிரிச்சிருக்கோம். அந்த பிரிச்சதுல எவ்வளவு விஷயம் நம்மளால பண்ண முடியுது பாருங்க, அந்த பிரிக்கிறதுனால எவ்வளவு விஷயம் நம்மளால பண்ண முடியுது அப்படிங்கிறத பாருங்க. ஒரு இது தெரிஞ்சாலே போதும், நம்மளால பேச முடியும். ஒரு சின்ன கான்செப்ட் தெரிஞ்சாலே போதும், நம்மளால கான்ஃபிடன்ஸோட தப்பு இல்லாம பேச முடியும்.
விஜயா மேம், இது நீங்க ஆரம்பத்திலிருந்து இருக்கீங்களா கிளாஸ்? எனக்கு படிச்சு காட்டுங்க, எனக்கு படிச்சு காட்டுங்க, இங்கிலீஷ்ல மட்டும் படிச்சு காட்டுங்க. ஆ ஓகே சார். ஐ கோ, ஐ டூ கோ, டு ஐ, ஐ நாட் கோ, டு ஐ நாட் கோ, வேர் டு ஐ கோ, ஹவ் டு ஐ கோ, வென் டு ஐ கோ, வை டு ஐ கோ. ஆ, இதுவரை நடத்துனது புரிஞ்சிருக்குதா மேம் உங்களுக்கு? விஜயா மேம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இதுவரை நான் நடத்துறேன், இது எப்படி ஆரம்பிக்கிறோம்னு? வேற ஒண்ணும் இல்ல. Same thing you get, we can put it here. Only thing is, I go well, you go for a point. இத நீங்க தமிழ் படிச்சலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இல்லைங்களா? நான் எங்கே போகிறேன், நீ எங்கே போகிறாய்? இங்க எல்லாமே இருக்குது, நீங்க அப்படியே எழுதிக்கீங்க, நோட்ஸ் எடுத்துக்கீங்க. ஏன்னா இதுதான் நீங்க ஆடியோவா நீங்க பண்றப்ப ரொம்ப யூஸ் ஆக போகுது. எழுதிக்கலாம்னு நினைக்கிறேன், இந்த டயத்துல நீங்க எழுதிக்கலாம். ஓகே, இப்ப முன்னாடி ஒரு டவுட் இருக்கு, எங்க போனா இல்ல கேக்கணும், எங்க போவேன்ல கேக்கணும்னு, அந்த டவுட்டை கிளியர் பண்ணிடலாம். அந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம், அதை பத்தி இது பண்ண வேணாம், அது வந்து கிளியர் ஆயிடும். ஏன்னா இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியணுங்கிறதுக்கு தான் இதை போட்டது. சில வாட்டி தான் இதை யூஸ் பண்ணுவோம், இப்ப நிறைய அடிக்கடி யூஸ் பண்றது இப்ப வந்துகிட்டு இருக்கு. எப்படி இந்த வாக்கிய அமைப்பு பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு. இப்ப நான் போனேன் அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லுவீங்க? நான் போனேன் வந்து எப்படி சொல்லுவேன் இங்கிலீஷ்ல? இது நம்ம பார்த்ததுதான். சோ இப்ப வென்ட் மட்டும் எடுத்துக்கலாம், பாஸ்ட் டென்ஸ். வென்ட் வந்து இப்ப ரெண்டா பிரிச்சோம்னா எப்படி பிரிக்கலாம்? அப்படியே கொண்டு வந்துட வேண்டியதான், வேற ஒண்ணுமே இல்ல. இது இதை கொண்டு வந்துட்டாலே போதும். இப்ப பாருங்க, வென்ட், டிட், கோ. நல்லா பாருங்க, ஐ வென்ட், இது அப்படியே எடுக்க வேண்டியதான். நீங்க வென்ட், டிட், டிட், ஐ வென்ட், ஐ டிட், கோ. பாருங்க, டிட், ஐ கோ. அதே மாதிரி அங்க பண்ண மாதிரியே தான் பண்ண போறோம், எதுவும் புதுசா எதுவும் பண்ண போறது இல்ல. ஐ டிட் நாட் கோ. டிட் ஐ நாட் கோ? பாருங்க, நான் ஜஸ்ட் பொசிஷன் தான் மாத்திருக்கேன். Did I go? I did not go. Did I not go? நல்லா பாருங்க, where did I go? How did I go? When did I go? Why did I go?
நார்மலா பேசுறது. இப்ப நான் இதையே பிராக்டிக்கலா எப்படி பேசுறதுன்னு இந்த கிளாஸ்லயே நான் வந்து இதை சொல்றேன். உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறப்ப நீங்க பதில் சொல்லலாம். இப்ப ஐ வென்ட் தமிழ்ல சொல்லுங்க பாக்கலாம். நான் போனேன். இந்த ஐ டிட் கோ. நான் போனேன். நான் போ. டிட் ஐ கோ. நான் போகவில்லை. நான் போ. நான் போனேனா? போனேனா? நான் போனேனா? அவ்வளவுதான். அவ்வளவுதான் வந்துருச்சு. நான் போனேனா? அவ்வளவுதான். இது ஐ டிட் நாட் கோ. நான் போகவில்லை. நான் போனதில்லை. பாருங்க. போகிறதில்லை. நான் பாருங்க போகிறதில்லை மேல இங்க போனதில்லை. அப்படியே தமிழ் எழுத போறோம். நான் போனதில்லையா? வேர் டிட் ஐ கோ? எங்க நான் போனேன்? எங்க நான் போனேன்? எங்க நான் போனேன்? ஹவ் டிட் நான் இங்க போனேன்? How did I go? நான் எப்படி போனேன்? நான் எப்படி போனேன்? When did I go? நான் எப்பொழுது போனேன்? நான் எப்ப போனேன்? Why did I go? நான் ஏன் போனேன்? அவ்வளவுதான். இப்ப அப்படியே தமிழ்ல எழுதுவோம். எழுதாம விட்டுறாதீங்க, தமிழ்ல எழுதுங்க. அப்பதான் நாளைக்கு நாலு வாட்டி அஞ்சு வாட்டி ரிவைஸ் பண்ணாதான் கனெக்ட் ஆகும். நான் போனேன் பாருங்க. நான் போனேன். நான் போனேன். ஈஸியா வந்துரும். நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்களா? ஈஸியா வந்துரும். நான் போனேனா? நான் போனேன். அந்த பிரிச்சு எழுதுறத பாத்துங்க. நான் போனேன், இதுவும் நான் போனேன். இப்ப நான் போனேனா? நான் போகல. போனதில்லை. அப்படி எழுதிங்க. போனதில்லை. ஏன் சொல்றேன்னா, அந்த இடத்துல நம்ம தெளிவா இருக்கணும். எப்ப எதை யூஸ் பண்றது? நான் நான் போனதில்லை. நான் போனதில்லையா? அடுத்தது ஈஸி. நீ ஆல்மோஸ்ட் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதையும் நான் ஃபில் பண்ணிடுறேன். அதை பாருங்க, நான் எங்கே போனேன். அந்த ஆர்டர் இங்கிலீஷ்ல மாத்தக்கூடாது. அதுக்காக தான் இவ்வளவு தனித்தனி காலத்துல போட்டிருக்கேன். தமிழ்ல ஒரே காலத்துல போட்டிருக்கேன் பாருங்க. இங்கிலீஷ்ல வந்து எத்தனை, ஒன்னு ரெண்டு மூணு காலமா பிரிச்சிருக்கோம். இங்கிலீஷ்ல அந்த பொசிஷன் வந்து முக்கியம். தமிழ்ல எங்கே நான் போனேன்னு சொல்லலாம், நான் எங்கே போனேன்னு சொல்லலாம். ஆனா இங்கிலீஷ்ல வேர் டிட் ஐ கோன்னு மட்டும்தான் சொல்ல முடியும். அந்த டிட் இருக்கிற இடம் ரெண்டாவது இடம், மூணு ஐ, நாலு வந்து கோ, அஞ்சாவது க்வெஸ்சன் மார்க். அது அப்படியே இருக்கணும். வேர் வந்து ஃபர்ஸ்ட்ல தான் இருக்கணும். நான் எங்கே போனேன், நான் எப்படி போனேன், நான் எப்பொழுது போனேன், நான் எப்பொழுது போனேன், கிட்டே கோ. சரி,
Why did I go? நான் ஏன் போனேன்? இது பார்த்தா ரொம்ப இதா இருக்கு. இது அடிப்படை, இதெல்லாம் பேசிக்ஸ். நான் வந்து இப்ப இந்த ஸ்கிரீனை மறைச்சிட்டு க்வெஸ்சன் கேட்டேன்னா, கேள்வி கேட்டா நீங்க தமிழ்ல கேட்டா இங்கிலீஷ் சொல்லுங்க, இங்கிலீஷ்ல கேட்டா தமிழ்ல சொல்லுங்க. நம்ம கான்வர்சேஷன் அப்படிதான் வரப்போகுது, ரைட்? நல்லா பாத்தீங்க, ஒரு வாக்கியத்து ஒரு ஒரு கான்வர்சேஷன் உரையாடல் தான். ஒருத்தவங்க கேள்வி கேட்கலாம், ஒருத்தவங்க பதில் சொல்லலாம், இல்ல ரெண்டு பேரும் நார்மலா சகஜமா பேசலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஏதாவது ஒரு வகையில ஒரு கேள்வி இருக்கும், நம்ம பதில் சொல்லுவோம். இந்த கேள்வி பதில் தான் நம்ம கான்வர்சேஷன்ல முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. இது இதுல ஏதாவது கஷ்டம் இருக்குதா? இத நீங்க வந்து ஏன்னா நீங்க படிக்கிறப்பயே நான் வந்து என்னால சில இது பண்ண முடியுது. நிறைய உங்களுக்கு ரீடிங் தேவைப்படுது. இப்ப பார்க்கலாம். ரேவதி மேம், இதுவரையிலும் உள்ளதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இப்ப நான் வந்து இந்த ஸ்கிரீனை மறைச்சிட்டு நான் கேட்டதா உங்களால ஆன்சர் பண்ண முடியுமா? நான் போனேன், இப்படி இங்கிலீஷ்ல இல்ல, நான் போனேன், நான் போனேன். இப்ப வந்து எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, இந்த இடம் அவ்வளவு நுணுக்கமா தெரியும். இப்ப ஒண்ணும் இல்ல, இந்த கோ இருக்கு இல்லையா, இந்த கோ இருக்கு இல்லையா, போறேன். இந்த இப்ப பாருங்க, இங்க வந்து வென்ட், நான் போனேன் இருக்கு, சரியா? இப்ப இந்த யூ, இப்ப இந்த யூ இல்லாம இப்ப பாருங்க, வில் கோ, கோன். இப்ப பாருங்க, ஐ வில் கோ போக மாட்டேன். நீங்க இப்படி போடுங்க, அது அவ அருமை. அது எங்க வந்துச்சுன்னா ஐ வில் நாட் கோ, இங்கதான் போட்டேன். இதுனாலும் ஓகே, ஐ வில் நாட் கோ, நான் போக மாட்டேன், கரெக்ட். வில் ஐ நாட் கோ, நான் போக மாட்டேனா. இப்ப பாருங்க, இப்ப எனக்கு சொல்லுங்க, இது என்ன வரும்? அப்படியே கொண்டு வாங்க. Where will I go? நான் எங்க போவேன்? நான் எங்க போவேன் அப்படியே போட்டலாமா? ரொம்ப ஈஸியா அது, இது ரொம்ப ஈஸி. எவ்வளவு ஈஸியா வருது பாருங்க. ஏன்னா ஒன்ஸ் நீங்க இந்த த்ரெட் புடிச்சிட்டீங்கன்னா ஓகேவா? இஸ் இட் ஓகே? இப்ப தமிழ்ல ஈஸியா நீங்க சொல்லிடலாம். நான் வந்து அப்படியே போட்டு விட்டுறேன். நான் இதுக்கு என்ன அர்த்தங்க? நான் போவேன், நான் போவேன். அப்படியே நேரம் அப்படியே எழுதிட்டே இருக்கலாம். நீங்க இங்க நான் போவேன், அடுத்தது ரெண்டுமே நான் போவேன் தான். அது அடுத்து நான் போட்டுங்க. நான் போக மாட்டேன் எழுதிக்கீங்க. உங்க நோட்ஸ் தான் முக்கியம். அதை வச்சுதான் நாளைக்கு நீங்க பேசுறதுக்கு நிறைய நிறைய வாட்டி அட்வைஸ் பண்ணுவீங்க. நான் எங்கே போவேன்?
நான் போக மாட்டேன், அது கரெக்டா போட்டுங்க நீங்க. ஒத்த சொல்லி கொம்பு இருக்காது. நான் போக மாட்டேன். அது நோட் பண்ணிக்கீங்க. Where will I go? Naan Where will I go? Naan enge poven. Idu podukalam idu. Naan enge poven? Ah. Will I don't go. பார் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் பாருங்க எவ்வளவு ஈஸியா இருக்குது அது. ஆனா ஆரம்பத்துல அது கன்சல்ட் பண்றப்ப நம்ம How will I go? நான் எப்படி போவேன்? நல்லா இதை பாத்தீங்க. டைம் எடுத்தாலும் பரவாயில்ல. எனக்கு வந்து நீங்க ரிவிஷன் டைம் கொடுக்கணும் இதுக்கு. வனிதா மேம், அப்படி ஒரு கேள்வி இப்ப வந்து இது மாதிரி ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டா போறதை வச்சு நம்ம பேசலாம், பேசிடலாம்னு நம்பிக்கை இருக்கா? இப்ப நான் இந்த ஸ்கிரீன் அப்படியே இது பண்றேன். இப்ப ஒரு கேள்வி கேக்குறேன். நான் எப்ப போவேன்? நான் எப்ப போவேன் அது சொல்ல முடியுமா? நான் எப்ப போவேன்? I will go. நோ நோ, நான் எப்ப போவேன்? When will I go? நான் எப்ப போவேன்? When will I go? When will I go? இந்த பாருங்க, இந்த பொசிஷன்லாம் வில் எல்லாம் வெளில கொண்டு வரீங்க பாருங்க. அதுக்காக தான் நம்ம பிராக்டிஸ் பண்றது. இங்கிலீஷ்ல இந்த வார்த்தைகளோட பொசிஷன் முக்கியம். தமிழ்ல வேறுபாடா இருக்கும், ஆங்கிலத்துல வித்தியாசமா இருக்கும். நான் எதுக்கு போனேன்? நான் எதுக்கு போனேன்? நான் எதுக்கு போனேன் பாருங்க, எல்லாம் மாத்திருக்கேன் நானு. Why will I go? இல்ல, நான் எதுக்கு போனேன்? Why did I go? Very good. Why did I go? நான் எதுக்கு போனேன்? இந்த டிட் கொண்டு வந்துரு பாருங்க, போனேன்னு சொல்ல பாத்தீங்களா? இப்ப இது லிஸ்ட் பண்ணது எதுக்கு தெரியுங்களா? இங்க பாருங்க, டூ இருக்குது, டிட் இருக்கு, வில் இருக்கு, இது மூணு காலமும் இருக்கு. இதை பிரிக்கிறப்ப டூவை வெளில எடுக்கிறப்ப கோ வரும், டிட்ட வெளில எடுத்தாலும் கோ தான் வரும். ஆனா பாஸ்ட் டென்ஸ்க்கு அது மாதிரி வில்ல வெளில எடுத்துட்டோம்னா கோ மட்டும் தான் பாக்கி இருக்கும். சோ இந்த ஸ்ட்ரக்சர் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணும். இனிஷியலா டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா வா இவ்வளவு தானா இதெல்லாம். இப்ப ஒண்ணு போகிறேன் எடுத்துடலாமா? இப்ப ஒண்ணு எடுத்துட்டு இப்ப யார் வேணாலும் சொல்ல, யார் வேணாலும் சொல்லலாம். நான் சாப்பிட்டேனா?